அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் கதைகள் பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதுவும் சிறுவர்களுக்கு சீர்திருத்தம் செய்யக்கூடிய தன்னம்பிக்கை கதைகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தீன் தமிழ் திருச்சைவ பெருநெறியாளன் புதின் சுரேஷ் அவர். வணக்கம். வணக்கம். கதைனாவே பாட்டி வட சுட்டானுமா, ஒரு காக்கா வந்ததுமா அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நவநாகரிக ஊடகத்தில் கதை சொல்லிகள் ரொம்ப அருகிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு மாறல், அது மூலமாக ஒரு நெறியாளராக இருந்திருக்கிறார். அந்த வகையில் சிறுவர்களுக்கான நீதி நெறி கதையை சொல்ல, குழந்தைகளுக்கு சிந்தனை திறனை வளர்க்குறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வ மரபு இந்த கதையை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. வழி வழியாக வந்த நம்மளுடைய பெரியவங்க குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த கதையை கேட்க 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 அவங்களுடைய சிந்தனை திறன் வந்து பன்மடங்கு விரியும். ஓஹோ, இந்த கதையில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். இப்போ அந்த கதையை வந்து சொல்லலாமா? கதை கேட்கணும் அப்படின்னாலே குழந்தைகள்லாம் ரொம்ப ஆனந்தம். ஒரு பெரிய குழந்தையிலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைகளும் ஆனந்தம் தான். பெரியவங்களோட குழந்தையாக மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து கதைகளுக்கு தான் இருக்கு. யானைத்தலை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராஜா மகனுக்கும், யானை தலை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராஜா மகனுக்கும், இந்த கதையை வந்து நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா தான் புரியும். கொஞ்சம் கூட ஒரு அசால்ட்டா கவனிச்சுக்க மாட்டீங்கன்னா கதை வந்து புரியாது. இல்ல, நீங்க சொல்லும் போது யானை தலை தண்டி பெருங்காயம் போட்டுங்கிறப்பே பெருசா இருக்கு. சரி, யானை தலை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராஜாவோட மகன் மகன். இப்ப உங்க வீட்டுல பெருங்காயம் போடுவோம் இல்லையா சாம்பாருக்கு, எவ்வளவு பெருங்காயம் போடுவீங்க? புளிதான் போடுவாங்க, கொஞ்சோண்டு. இவ்வளோன்னு போட்டால் போதும், அது வந்து அப்படியே சாம்பார் பூரா மணக்கும். ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்போம், நாலு பேர் அஞ்சு பேருக்கு சாம்பார் வைப்போம். அந்த ராஜா வந்து யானையோட தலை இருக்குல்லையா, அவ்வளோ பெரிய பெருங்காயத்தை போட்டு சாம்பார் வைப்பாராம இந்த ராஜாவோட அரண்மனையில். இப்போ அவ்வளோ தண்டி பெருங்காயத்தை போட்டு சாம்பார் வச்சா எவ்வளோ சாம்பார் வைப்பாரு அப்படின்னு நம்ம வந்து கற்பனை பண்ணணும். சாம்பாரே இவ்வளவு வச்சாருன்னா எவ்வளவு அந்த அரண்மனையில எவ்வளவு சாதம் வடிப்பாங்க, எவ்வளவு ரசம் வைப்பாங்க, எவ்வளவு வத்த குழம்பு வைப்பாங்க, அது ஒரு அதை சாப்பிட்றதுக்கு எவ்வளவு பேர் அரண்மனையில வேலை செய்வாங்க, அப்ப எவ்வளவு பெரிய ராஜாவா இருப்பாரு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணணும். யானத்தலை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராஜாவோட மகனுக்கு, ஒரே ஒரு மகன், ஒரே மகன், ஒரே மகன், அந்த மகனுக்கு கல்யாணம். பொண்ணு யாரு அப்படின்னா, அரிசி களைஞ்ச தண்ணியிலேயே அஞ்சு கோட்டை நெல் விளைவிக்கக்கூடிய விவசாயியோட ஒரே பொண்ணு. ஓ, அரிசி களைகிற தண்ணியிலே அஞ்சு கோட்டை அளவுக்கு விவசாயம் செஞ்ச ஒரே பொண்ணு, குடும்பத்தை. நம்ம வீட்டில் அரிசி களைஞ்ச தண்ணி கீழே ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த விவசாயியோட வீட்டில் அரிசி களைகிற தண்ணியை பூரா ஊற்றிக்கிட்டே இருப்பாங்களாமா, அந்த தண்ணி போய் வாக்கியா மாதிரி ஓடி போய் பாஞ்சு அஞ்சு கோட்டை நெல் விளைஞ்சிருமாம்மா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ அரிசி களைவாங்க அந்த விவசாயி வீட்டில், அவ்வளவு சாதத்தையும் சாப்பிட்றதுக்கு அந்த விவசாய வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, உழவு ஓட்டுறதுக்கு, பரம்படிக்கிறதுக்கு, கரந்து இருக்கிறதுக்கு. நீங்கள் வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே போகணும், ஒரு பிரம்மாண்டமான கற்பனையை வந்து விரிய வைக்கும் அந்த கதை. அந்த ஒரு விவசாயிக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு, இந்த ராஜாவோட பையனுக்கும் விவசாயியோட பொண்ணுக்கும் கல்யாணம். இதை சொல்கிறதே வந்து தலைக்குள்ள பெருங்காயத்தை போடக்கூடிய ராஜாவுக்கும் கல்வி தண்ணியில் அஞ்சு கோட்டையா, அஞ்சு கோட்டை நெல், அஞ்சு கோட்டை நெல் அறுவடை பண்ணக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய குடும்பத்து உள்ள பொண்ணுக்கு சம்பந்தம், திருமணம். ஆமா, இதை சொல்றதே வந்து ஒரு அழகா இருக்கும். யானத்தலை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராஜா மகனுக்கும், அரிசி களைஞ்ச தண்ணியிலேயே அஞ்சு கோட்டை நெல் விளைவிக்கிற விவசாயியோட பொண்ணுக்கும் கல்யாணம். சரி, சரியா? அப்ப கல்யாணத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தணும், பயங்கர பிரம்மாண்டமா நடத்தணும். இப்ப அவ்வளவு பேருக்கும் வந்து சமையல் பண்ணணும், அந்த காலத்துல கேஸ் எல்லாம் கிடையாது, விறகடுப்பு தான். அப்போ எவ்வளோ இவ்வளோ விறகு தேவைப்படும், அதனால் விறகு வாங்குறதுக்கு கிளம்பியிருக்கிறாங்க வண்டி கட்டி. வண்டி வந்து இப்போ இப்போ வந்து லாரியில், அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானே,
மாட்டு வண்டி வந்து அப்படி மாட்டு வண்டி கட்டி போகுது. மாட்டு வண்டி வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கடைசி வண்டி இருக்குன்னா மொதல் வண்டி துறையூர் கிட்ட போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய நீளமாக மாட்டு வண்டி கட்டி எங்கேயோ போயிட்டு இருக்க விறகு வாங்குறதுக்கு. விறகு வாங்கிட்டு அங்கே போயிட்டே இருக்கையில் ஒரு ரோட்டை ஓரத்தில் ஒரு விவசாயி கோமணம் கட்டிட்டு உழுதுட்டு இருந்தாராம். இப்படி நிறைய மாட்டு வண்டியாக வரவும் என்ன விசேஷம், இப்படி நிறைய மாட்டு வண்டி போகுது அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கேட்டிருக்காரு. உடனே அந்த மாட்டு வண்டிக்காரர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை, யானத்தில் தண்ணி பெருங்காயம் போட்டு கீரை கடை ராஜா மகனுக்கும் அரிசி கலைஞ்ச தண்ணியிலேயே அஞ்சு கோட்டை நெல் விளைவிக்கிற விவசாயி மகளுக்கும் கல்யாணம், அதனால் அந்த கல்யாணத்துக்கு விறகு வாங்க போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த விவசாயி சொல்லியிருக்காரு, விறகு நான் தரவா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் கூப்பிட்டு நம்மகிட்ட உடஞ்சி போன தார்க்கம்ப பூரா வண்டியில் ஏற்று அப்படின்ட்டு இருக்காரு. உடஞ்சு போன தார்க்கம் பூரா வண்டியில் ஏற்று அப்படின்னு இருக்காரு. பிரம்மாண்டமாக அதான் அடுக்கடுக்காக பிரம்மாண்டமாக போகும். இப்போ நீங்கள் எப்படி கற்பனை பண்ண தார்க்கம்னா தெரியுமா உங்களுக்கு? மாட்டை குத்தி குத்தி மாட்டு ஓட்டுறது, அதில் உடஞ்சு போன தார்க்கம் மட்டும். இப்போ உடஞ்சு போன தார்க்கம்பே அத்தனை வண்டி விறகை வந்து ஏற்றியாச்சு. அப்போ அவர்கிட்ட உடையாத தார்க்கம்பு எவ்வளோ இருக்கும், தார்க்கம்பே எவ்வளோ இருந்துச்சுன்னா மாடு எவ்வளோ இருக்கும், உழவு ஓட்டுறதுக்கு மாடே அவ்வளோ இருந்துச்சுன்னா வயல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே போகணும். குழந்தைய வந்து அந்த கற்பனை திறனை வந்து வளர்க்குறது தான் இதனுடைய இது. சரியா, இந்த இவ்வளவு பிரம்மாண்டத்தை எந்த இயக்குனராலும் பதிவு பண்ண முடியாது. நம்மளுடைய மரபு சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்தை, அதுவும் வந்து அந்த பிரம்மாண்டம் வந்து சிந்திக்கக்கூடிய பையனை, அந்த கேட்குற பையன் அவனுக்கு வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வந்து பயங்கரமாக கொடுக்கும். இந்த விறகு பூரா தார்க்கம் பூரா வண்டியில் ஏற்றிட்டாங்க. இப்போ விறகு வாங்கியாச்சு, வண்டி வந்து திரும்பி வருது, திரும்பி வந்துகிட்ருக்கு. போகையில் ஒரு கால்வாயை கடந்து போயிருக்காங்க, அது வந்து காஞ்சி போயிருக்கு. அதனால் காஞ்சி போன கால்வாயில் மாட்டு வண்டியில் கடந்து போயிட்டாங்க. வரையில் பார்த்தா அந்த கால்வாய் நிறைய பாலாக ஓடிக்கிட்டு இருந்துருக்கு. பாலாக ஓடிக்கிட்டு இருந்துருக்கு. இல்லை பாலாக ஓடிட்டுருக்கு, இப்போ இது என்னென்னு நம்ம கடந்து போகிறது அப்படின்னு யோசிச்சுருக்குறாங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு வழி போகணுன்னு ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னப்பா அப்படி பாலாக ஓடுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவர் வீட்டில் பையனுக்கு காது குத்து, அந்த காது குத்துக்கு விருந்தாடி வந்தவங்களுக்கெல்லாம் பால் கறந்துருக்காங்க, அதில் சிந்துன சதன இதெல்லாம் சேர்ந்து இப்படி கால்வாய் நிறைய ஓடியா இருக்கேன். சிந்துன சதர்ன பாலே கால்வாய் நிறைய பால் ஓடுது. அப்போ எவ்வளோ பால் கறந்துருப்பாங்க, எவ்வளோ மாடு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கணும். சரியா, சரி இப்போ நாங்கள் வந்து இந்த கால்வாயை கடந்து போகணும், என்ன வழி ஏதாவது வழி இருந்தால் சொல்லு. கவலைப்படாதீங்க, பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கிறார் நம்மள்ட்ட, நம்மளோட நண்பர், அவர்கிட்ட வழி கேட்போம் சொல்லி அந்த ரோட்டோரத்தில் உள்ள இடத்துக்கார்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வண்டி கட்டி கால்வாயை கடந்து போகணும், எதனால் வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, நான் உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. சரி உதவி பண்ணுங்கள். அவர்கிட்ட வேலை செய்கிறவ கூப்பிட்டு நம்மக்கிட்ட இருக்க கண்ணு திறக்காத பூனைக்குட்டியை பூரா திறந்து விடுன்ட்ருக்காரு. கண்ணு திறக்காத பூனைக்குட்டியை பூரா திறந்து விடு. அந்த பூனைக்குட்டி பூரா வந்து அந்த பாலை பூரா குடிச்சு குடிச்சாமா. கண்ணு திறக்காத பூனைக்குட்டியே அவ்வளோ இருந்துச்சுன்னா, கண்ணு திறக்காத பூனைக்குட்டினா குட்டி போட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் அவ்வளோதான், அதான் கண்ணு திறக்காத பூனைக்குட்டி. கண்ணு திறக்காத பூனைக்குட்டியே எவ்வளோ இருந்துச்சுன்னா பூனை எவ்வளோ இருக்கும், நாய் எவ்வளோ இருக்கும், செல்ல பிராணிகளே இவ்வளோ வளர்த்தான்னா அவன் மாடு எவ்வளோ வளர்த்துருப்பான், எவ்வளோ நிலம் வச்சுருப்பான், நம்ம வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கணும். சரியா, இப்போ வந்து பூனை பாலை குடிச்சு வச்சு கால்வாயை கடந்து போயிட்டுருக்குறாங்க. கால்வாய் கடந்து போயிட்டே இருந்தால் அந்த பக்கம் வந்து இன்னொரு ஒரு விவசாயி புளி அடிச்சுட்டு இருந்திருக்காரு. புளி அடிக்கிறன்னா தெரியுமா? அந்த நெல்லில் வந்து கருக்காயும், கருக்காயினா உள்ள அரிசி மணி இல்லாத ஒரு பதர் நெல், அந்த பதர் நெல் கலந்துருக்கும் நெல்லோட, அதை எடுத்து அந்த பதரோட இருக்கிறத எடுத்து புளி 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 புளின்னு அப்படியே தூத்துவாங்க. ஒரு சொலகு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இதில் வீசி வீசி அடிச்சா அந்த கருக்காயை வந்து நீக்குவாங்க. அதுதான் வந்து புளி அடிக்கிறது. அந்த மாதிரி அந்த பக்கம் புளி அடிச்சுட்டு இருந்திருக்காரு ஒரு விவசாயி. இந்த வண்டி போயிருந்துருக்கு, அந்த புளி அடிக்கையில் சொலகு இப்படி சுற்றுறாங்க இல்லையா, அந்த சுற்றுற காற்று பூரா சேர்ந்து வந்து இந்த வண்டியில் பூரா சுற்று காற்று வந்து சுற்றிச்சான். சுற்றி அவ்வளோ வண்டியும் சுற்றி ஒரு பெரிய பந்து மாதிரி வச்சு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சான்.
அப்ப அந்த விவசாயி எவ்வளவு பெரிய விவசாயியா இருப்பாரு, எவ்வளவு பேரு பொலி அடிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேரு செலவு வீசிருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கணும். இந்த கதைக்கு வந்து முடிவெல்லாம் கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப நான் வந்து ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கிறேன். ஊடால ஊடால கற்பனை வளத்தோட நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு ஒரு இடத்துல நிப்பாட்டி இதுக்கு அடுத்த நிலையை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றது இந்த கதையினுடைய மரபு. இப்ப அந்த வண்டி வந்து பெரிய பந்து மாதிரி ஆகி சுத்திட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை வந்து அடுத்த நிலையை வந்து கேட்குறவங்களை சொல்ல சொல்கிறது கற்பனை வளத்தோட. இது வந்து ஒரு முடிவில்லாத கதை, இது எப்படியே போயிட்டே இருக்கும். முடிவு பிரம்மாண்டமான கதை, கதையும் பிரம்மாண்டம், பிரம்மாண்டமான சிந்தனையை வந்து தூண்டுறதுக்கான ஒரு கதையும் இந்த கதை, நம்மளுடைய மரபு சொல்லக்கூடிய கதை. முடிவில்லா கற்பனை கதை ஒரு தன்மையை வந்து நம்ம அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். அதாவது விரிவடைந்து கொண்டே செல்கின்ற ஒரு மனிதனின் உச்சக்கட்டம் எவ்வளவு விரிவடைய முடியுமோ எண்ணத்தால் அந்த அளவுக்கு விரிவடைந்து இந்த கதை சொல்லிகளின் மரபு நடை விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் மரபு நடையில் கற்பனை சார்ந்த கதையில் கதை சொல்லிகள் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிவில்லா கற்பனையை அறிவை அகல விரிவடைய செய்யும் கதை சொல்லக்கூடிய தந்திரத்தை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் அறிவை அகண்டமாக்கும் கற்பனை கதையை எடுத்துரைத்த தீந்தமிழ் திரு சைவ பெருநெறியாளன் புதின் சுரேஷுடன் விஜயகுமார்.